இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். சில படங்கள்ல நம்மளுடைய மனசை அதிக அளவுல பாதிச்ச சில கேரக்டர்ஸ் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பரியரும் பெருமாள் படத்துல நடிகர் கதிரவுடைய தந்தையா நடிச்சிருந்த நாட்டுப்புற கலைஞர் தங்கராசு. அந்த படம் பார்த்த பல பேரும் அவருடைய யதார்த்தமான நடிப்பை பார்த்து அந்த கேரக்டர் இப்ப வரைக்கும் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைஞர் தங்கராசு தங்கறதுக்கு நல்ல வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காரா. இவருடைய நிலைமையை பார்த்த நெல்லை மாவட்ட கலெக்டர் தானாவே முன்வந்து தங்கராசனுடைய வீட்டை சீரமைச்சு தர அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரா. மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல உருவான பரியரும் பெருமாள் படம் செம்ம ஹிட் ஆச்சு. இந்த படத்துல கதாநாயகனா நடிச்ச கதிரோட அப்பா கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு இந்த நாட்டுப்புற கலைஞரான தங்கராசு. கிட்டத்தட்ட 40 வருஷ காலமா பெண் வேஷம் போட்டு நாட்டுப்புற கலைஞரா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தங்கராசு திறமையான கலைஞரா இருந்ததுனாலதான் அந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. தமிழகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆன இந்த படத்துல நடிச்சிருந்தாலுமே தங்கராசு அவர்களுடைய வாழ்க்கை மாறவே இல்ல. ஏழை நாட்டுப்புற கலைஞரா இருக்கக்கூடியவரு தன்னோட மனைவியான பேச்சு கனியோட ரொம்ப எளிமையா சேதமடைஞ்ச கூற வீட்டுலதான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. நெல்லை வண்ணாரப்பேட்டையில இருக்கக்கூடிய இளங்கோ நகர்ல தான் தங்கராசனுடைய சேதமடைஞ்ச வீடு இருக்கு. நாட்டுப்புற கலைகள் எந்த ஒரு கலைஞனுக்கும் வயிறார சாப்பாடு போடுறது கிடையாது. நாட்டுப்புற கலைஞன் வேற ஏதாவது ஒரு தொழில ஈடுபட்டாதான் அந்த குடும்பத்தையே நடத்த முடியும். அதனாலேயே தன்னோட கைக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய், பனங்கிழங்கு, எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வித்துதான் அவருடைய மனைவிக்கு சாப்பாடு போட்டு பொழப்பு நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா கடந்த 1 வருஷ காலமா இந்த கொரோனா படுத்தின பாடு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. இது போக சமீபத்துல நெல்லை மாவட்டத்துல கொட்டி தீர்த்த மழையினால ஏற்கனவே இடிஞ்சு போய் சேதமாயிருந்த தங்கராசனுடைய வீடு இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த வீட்டுக்கு கதவும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது. நாட்டுப்புற கலைஞரான தங்கராசுக்கு டீச்சர் ட்ரைனிங் படிச்ச மகளும் இருக்காங்க. இப்ப அவங்க எம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க அஞ்சல் வழி மூலமா. கதவு கூட இல்லாத வீட்டுல பொண்ணை எப்படி வச்சிருக்க முடியும்? அதனாலதான் என்னோட உறவுக்காரங்க வீட்டுல என்னோட பொண்ணை தங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு தங்கராசு. தங்கராசனுடைய இந்த நிலைமையை பத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நெல்லை மாவட்ட கலெக்டரான விஷ்ணுகிட்ட இதை பத்தி எடுத்து சொல்ல ஒரு தாசில்தார் அனுப்பி தங்கராசனுடைய வீட்டை ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காரு. வந்து விஷயத்த சொன்னதுமே கலெக்டரான விஷ்ணு கடவுளா மாறி அந்த வீட்டை சரி செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கும் நல்ல ஒரு தனியார் பள்ளியில வேலை வாங்கி தரதாவும் சொல்லியிருக்காரா. இதை பத்தி தங்கராசு என்ன சொல்லியிருக்காருன்னா, 17 வயசுல கூத்தாட வந்தேன். என்னால என்னோட பிள்ளைய நல்லா படிக்க வைக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னோட வீட்டுல கரண்ட் கிடையாது, மண்ணெண்ண விளக்குதான். இப்போ 65 வயசாயிடுச்சு. அதனாலயே இந்த தெருக்கூத்து ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். எனக்கு என்னோட வீட்டை மட்டும் கட்டி கொடுத்தா போதும், வேற எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த ஒரு கோரிக்கையும் கலெக்டர் விஷ்ணுவால இப்ப நிறைவேற்றப்படுது. நெல்லை மாவட்ட கலெக்டரான விஷ்ணுவுக்கு நியூஸ் கிளிப் சார்பான நன்றி கலந்த வணக்கங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிப்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.